நவீன தமிழ் சினிமாவின் மறக்க முடியாத நகைச்சுவை நடிகர்களில் ஒருவராகவும் தனித்துவ ஆளுமையாகவும் ஜொலிப்பவர் கவுண்டமணி. தமிழ் சினிமாவில் இன்றளவும் அவரது பாணியை பின்பற்றாத நகைச்சுவை நடிகர்களே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு தமிழ் திரைப்படங்களில் நகைச்சுவை கதாபாத்திரங்களின் பிதாமகனாய் இருந்தவர். கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன், டி ஆர் ராமச்சந்திரன் தொடங்கி கே ஏ தங்கவேலு, சந்திரபாபு, பாலையா, நாகேஷ், தேங்காய் சீனிவாசன், சூழிராஜன் என பல நகைச்சுவை நடிகர்கள் தங்களது உடல் மொழியாலும் அடுக்குமொழி பேச்சாலும் தமிழ் திரை ரசிகர்களை கட்டி இழுத்த பெருமைக்கு சொந்தக்காரர்கள். அந்த வகையில் தனக்கே உரிய தனித்துவமான நகைச்சுவை பேச்சாலும் வசன உச்சரிப்பாலும் திரைப்படங்களில் சுமார் 25 ஆண்டு காலம் நகைச்சுவை சக்கரவர்த்தியாக ஆதிக்கம் செலுத்தியவர் நடிகர் கவுண்டமணி. சுமார் 25 ஆண்டு காலம் நகைச்சுவை சக்கரவர்த்தியாக ஆதிக்கம் செலுத்தியவர் நடிகர் கவுண்டமணி. லொல்லு, எகத்தாளம், ஏளனம், நையாண்டி, தற்பெருமை என தனித்த நகைச்சுவை உடல் மொழியால் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் கவுண்டமணி. தலைமுறைகளை தாண்டியும் அனைத்து தரப்பினரையும் சிரிக்கும் அறையில் நனைய வைத்த இவர் முன்னணி நடிகர்கள் பலருடனும் நடித்திருக்கிறார். அப்படி நடிக்கும் போது அவர்களையே கலாய்த்து அனைவரையும் சிரிக்க வைக்கும் லாபகம் இவருக்கு மட்டுமே கைவரப்பெற்றது. கோவை மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே உள்ள வெள்ளக்கொண்டாபுரம் தான் கவுண்டமணியின் சொந்தம். 1939 ஆண்டு கருப்பையா, காளியம்மா ஆகிய தம்பதியருக்கு மகனாக பிறந்த கவுண்டமணி சிறிய வயதிலிருந்தே நாடகத்தின் மீது அதீத நாட்டம் கொண்டிருந்ததால் பள்ளிக்கூடத்திற்கு கூட செல்லாமல் நாடக கொட்டகையிலேயே காலத்தை கழித்திருக்கிறார் இந்த கலைமாமன். அதனால் அவரது பெற்றோரும் நாடகத்தில் அவனுக்கு விருப்பம் என்றால் அவன் அப்படியே செல்லட்டும் என விட்டுவிட்டார்களாம். அப்படி தொடங்கிய நாடக வாழ்க்கைதான் இன்று தமிழ் திரையுலக சரித்திரத்தில் கவுண்டமணி எனும் பெயர் தவிர்க்க முடியாததாகி இருக்கிறது. 1990களின் காலகட்டத்தில் திரையுலகில் உச்ச நட்சத்திரங்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்துக்கு இணையாக ஊதியம் பெற்ற ஒரே நகைச்சுவை நடிகர் கவுண்டமணி மட்டுமே. அன்றைய காலகட்டத்தில் 40 லட்சம் ரூபாய் அளவுக்கு அவர் ஊதியம் பெற்றதாக கூறப்படுவது இன்றைய காலத்தில் சில கோடிகளை தாண்டும். நகைச்சுவையில் உச்ச நட்சத்திரமாய் கோலோச்சிய போதும் தன்னுடன் நடித்த நடிகர் செந்திலையும் நகைச்சுவை தளத்தில் சமமாக களமாட வைத்த பெருமைக்கு சொந்தக்காரர் இவர். நகைச்சுவை நடிகர், கதாநாயகன், வில்லன், குணச்சித்திரம் என எந்த கதாபாத்திரங்களையும் இவர் விட்டு வைத்ததில்லை. இடத்துக்கு இடம் ஏற்றவாறு பேசும் அவரது நையாண்டி வசனங்கள் தான் ஒவ்வொரு படத்திலும் ஒவ்வொரு விதமான நகைச்சுவை துணுக்குகளை விதைக்கும் தனித்த ஆளுமையாக விளங்கினார். பிச்சைக்காரர் வேடம் தொடங்கி தையல் கடைக்காரர், முடித்திருத்துபவர், நாட்டு வைத்தியர், மின்மேலை செய்பவர், காவலாளி என பல கதாபாத்திரங்களை ஏற்று நடித்திருக்கிறார் கவுண்டர். பெரும்பாலான நகைச்சுவை நடிகர்கள் சமூக பிரச்சனைகளுக்கு இரையாகும் மனிதர்களை கேலி செய்வதன் மூலம் தங்களுடைய நகைச்சுவை திறனை வெளிப்படுத்துகின்றனர். உடல் பருமனையோ, ஒருவரின் நிறத்தையோ, அவரின் பாலினத்தையோ நகைச்சுவை விருந்தளிக்க பயன்படுத்தும் கலாச்சாரம் திரையுலகில் மிகவும் மோசமானது. நாடக மேடைகளிலும் இது எதிரொலித்ததை பார்த்திருக்கிறோம். அதற்கு நம்முடைய கவுண்டமணியும் விதிவிலக்கல்ல. மேடை நாடகங்கள் வழியே திரையுலகில் கால் பதித்து பலர் சாதனை படைத்திருக்கின்றனர். ஆனால் திரையுலகையும் தாண்டி மக்கள் மனங்களை வென்ற வெகு சிலரில் குறிப்பிடத்தக்கவர் கவுண்டமணி. எதிரில் இருப்பவர் யார் என்ற எந்தவித அச்சமும் இன்றி மனதில் தோன்றியதை பட்டென பொட்டுடைக்கும் குணாதிசயம் நிறைந்தவர். திரைப்படங்களையும் தாண்டி நிகழ்விடங்களுக்கு ஏற்ற மாதிரி சரமாரியாக கவுண்டர் கொடுத்து சபையை நகைச்சுவையால் அலங்கரிக்கும் பழக்கம்தான் ரஜினி, கமல், விஜயகாந்த், சரத்குமார் என 1990களின் உச்ச நடிகர்கள் படத்திலும் கவுண்டமணிக்கு தனித்த அடையாளம் காட்டியது. 1964 ஆண்டு வெளிவந்த சர்வர் சுந்தரம் திரைப்படமே கவுண்டமணியின் நடிப்பில் வந்த முதல் படம். அதே போன்று ராமன் எத்தனை ராமனடி, தேனும் பாலும் என ஒரு சில படங்களில் கூட்டத்தோடு கூட்டமாக நின்று குதூகலப்பட்டவர் தனித்து அடையாளம் காணப்பட்ட முதல் திரைப்படம் 16 வயது நிலை படத்தில்தான். தாம் நடித்த 4வது படத்திலேயே தன்னுடைய தனித்துவமான நடிப்பு திறமையை உலகத்திற்கு வெளிப்படுத்திய கவுண்டமணி தமிழ் சினிமாவில் நடிகர் செந்திலுடன் இணைந்து பல நகைச்சுவை காட்சிகளை அமைத்து பெரும் வெற்றி கண்டார். எண்ணற்ற திரைப்படங்களில் இணைந்து நடித்த கவுண்டமணி செந்தில் கூட்டணி படிப்படியாக பல வெற்றிப்படிகளில் கால்பதித்தது. தமிழ் திரைப்படங்களில் ஒரு முக்கிய சக்தியாகவே மாற ஆரம்பித்தது இந்த காமெடி கூட்டணி. நடிகர் சத்யராஜ் கவுண்டமணி காம்பினேஷன் குறித்தெல்லாம் சொல்லவே வேண்டாம். இவரும் சத்யராஜும் இணைந்து அடிக்கும் லூட்டிகள் ரசிகனுக்கு சிரித்து சிரித்து வயிறு வலிக்கும் அளவுக்கு கொண்டு போய்விடும் ரகம். இருவருமே திரையையும் தாண்டி நல்ல நண்பர்கள் என்பதால் இந்த நட்பு திரைக்கு பின்னும் நீள்வது பெரும் மதிப்புக்குரியது. ச
சத்யராஜுடன் இவர் இணைந்து நடித்த அனைத்து படங்களுமே எவருக்குமே ஏமாற்றமில்லாமல் ஓடின. லுள்ளுக்கு பஞ்சமில்லாத இவர்களுடன் மணிவணனும் இணைந்த படங்கள் அக்காலத்தின் அரசியல்வாதிகள், போலி சாமியார்கள், தொழிலதிபர்கள் என அனைவரையும் பிரித்து மேய்ந்தன. அப்படி கவுண்டமணியின் நகைச்சுவை வசனங்களின் ஊடாக அரசியல் சாக்கடைகளை கிழித்து தொங்கவிட்டது இந்த கூட்டணி என்றால் அது பொய்யில். 100 ஆண்டுகளை கடந்தும் நகைச்சுவை திறனுடன் பரிமளிக்கும் கதாபாத்திரங்களை தமிழ் சினிமா எப்போதுமே பிரசவித்துக் கொண்டே இருக்கிறது. அதேபோன்று நகைச்சுவை படங்களுக்கான வரவேற்பும் குறையாமல் இருக்கிறது. தற்போதைய காலகட்டத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற நகைச்சுவை படங்கள் என்று ஒரு சில படங்களை மட்டுமே குறிப்பிட்டு சொல்ல முடிகிறது. திரையரங்குகளில் சமீப காலத்தில் வெளியாகும் படங்களின் நிலை குறித்து கவுண்டமணி ஒரு நிகழ்ச்சியில் இப்படித்தான் பேசினார். ஒரு தியேட்டரில் ஒரு படம் ஓடுகிறது என்று நினைத்து காலை 10 மணிக்கு ஒரு காட்சிக்கு சென்றால் இங்கு சாயங்காலம்தான் இருக்கிறது என்று சொல்வார்கள். அந்த தியேட்டரில் இருந்து வேறு ஒரு தியேட்டருக்கு சென்று படம் பார்க்க சென்றால் அங்கு அந்த படத்தின் காட்சி காலையிலேயே முடிந்துவிட்டது என்பார்கள். இப்படியெல்லாம் இருக்கும்போது எப்படி படம் பார்க்க ரசிகர்கள் திரையரங்குக்கு வருவார்கள்? இதற்கெல்லாம் ஒரு கட்டுப்பாடு கொண்டு வர வேண்டும். அப்போதுதான் சினிமாவை நம்பி இருப்பவர்களும் வாழ முடியும் என்று தன்னுடைய மனதில் பட்டதை போட்டுடைப்பார் கவுண்டமணி. எந்த ஒரு நிலையிலும் செந்திலையோ அல்லது கவுண்டமணியையோ நினைத்து பார்த்தால் இருவருமேதான் நம்முடைய நினைவுக்கு வருவார்கள். அது அந்த கூட்டணியின் நிமித்தம் இருவருக்கும் இடையில் இருந்த புரிதலின் எல்லை என கொள்ளலாம். ராஜா எங்க ராஜா, பிறந்தேன் வளர்ந்தேன் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட படங்களில் கதாநாயகனாக நடித்திருந்தாலும் குணச்சித்திர வேடங்களில் நடிப்பதையே கவுண்டமணி பெரும்பாலும் விரும்பி செய்திருக்கிறார். சூரியன் திரைப்படத்தில் வரும் நாராயணா, இந்த கொசு தொல்ல தாங்க முடியலடா என்ற வசனமும், அரசியல் இதெல்லாம் சாதாரணமப்பா என்ற வசனமும் பார்வையாளரின் தளத்தில் இருந்து யோசிக்கும் சமயோசித நகைச்சுவை வடிவங்களுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகள். அதே நேரத்தில் உடலமைப்புகளை கொண்டு கவுண்டமணி நடிகர்களை கொச்சைப்படுத்துவதாக விமர்சகர்கள் பேசவும் தவறவில்லை. ஹாலிவுட்டின் லாரு ஹாடி ஜோடிக்கு இணையானவர்கள் என கவுண்டமணியையும் நடிகர் செந்திலையும் பத்திரிகை உலகம் புகழ்ந்து பேசினர். இதனாலேயே இருவரையும் இணைத்தே திரைப்படங்களில் தயாரிப்பாளர்கள் புக் செய்தார்கள். இப்படியாக இருவரும் இணைந்து 400க்கும் அதிகமான படங்களில் நடித்துள்ளது பெரும் சாதனையாகும். 100 ஆண்டுகளை கடந்த தமிழ் சினிமாவில் படைப்பாளிகள் தொடர் தயங்கும் அரசியலை நக்கலடிக்கும் திறன் கவுண்டமணிக்கு மட்டுமே வாய்த்தது. ஒரு படத்தில் ஒரு சில அரசியல் வசனம் பேசும் நடிகர்களுக்கும் பட வெளியீட்டுக்கும் தடைகள், முட்டுக்கட்டைகள் என ஏகப்பட்ட சிக்கல்கள் உருவாகின்றன. ஆனால் அது குறித்தெல்லாம் கவுண்டமணி கவலைப்படுவதே இல்லை. சூரியன் திரைப்படத்தில் உயர் அருந்த தொலைபேசியில் பேசிக் கொண்டிருக்கும் காட்சி உயர் அருந்து போனது எதிரே இருப்பவருக்கு தெரிய வந்ததும் அரசியல் இதெல்லாம் சாதாரணமப்பா என்ற ஒற்றை வசனத்தில் மொத்த பேரையும் காலி செய்தார் கவுண்டமணி. இவர் ஏற்று நடித்த ஆளின் நாள் அழகுராஜா, விஷபுருக்கி வேலுசாமி, ஐடியாமணி, அஞ்சா சிங்கம், மருதுவாண்டி போன்ற கதாபாத்திரங்களும் பிரபலமானவை. மீசைக்கு என்ன என்ன போடுற என அமைச்சரவை மீட்டிங்கில் வினு சக்கரவர்த்தியை பார்த்து பேசும் காட்சியிலும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியலனா நீங்கெல்லாம் IPS ஆகி என்ன பிரயோஜனம் என்று கேட்கும் காட்சியிலும் அதிரடி காட்டுவார் கவுண்டமணி. இதே போன்று எதுக்கு இந்த மனு எல்லாம், இது கொடுத்து என்ன நடக்க போகுது என நக்கடிக்கும் காட்சியும், ஓட்டு வரும் காசு வரும்னா எதுல வேணாலும் அடிவாங்க தயார் என வெளுத்து வாங்கிய காட்சியும் இவரை மக்கள் மனதில் சிம்மாசனம் போட்டு உட்கார வைத்தது. பேரிக்காய் தலையா, டிராக்டர் தலையா என தமிழ் சினிமாவில் புது புது வார்த்தைகளை உதிர்த்து ரசிகர்களை சிரிப்பு கடலில் ஆழ்த்தியவர் கவுண்டமணி. இவருக்கு தலையில் வழுக்கை என்றாலும் மற்றவர்களின் வழுக்கை தலையை அவர் விமர்சிக்காமல் இருந்ததில்லை. கவுண்டமணி விமர்சிக்கும் ஒரே காரணத்தால் அதனை ரசிகர்களும் விமர்சனமாய் பார்க்காமல் நகைச்சுவையாகவே எடுத்துக் கொண்டனர். சினிமாவில் சம்பாதித்ததை எல்லாம் முதலமைச்சர் வேஷம் போட்டு காலி பொண்ண பாக்குறியா என குத்தி காண்பிக்கும் கவுண்டர் சமகால அரசியலை கலந்து கட்டி ரகளை செய்த ஆள் இவர். உடல் நலம் பாதிக்கப்பட்டு இடையில் சினிமாவில் இருந்து சில காலம் ஒதுங்கிய பிறகும் அவருக்கான இடம் அப்படியே தான் இருக்கிறது. அவருக்கு பிறகு நகைச்சுவை பாத்திரங்களை ஏற்ற வடிவேலு, விவேக் போன்றவர்கள் ஏற்றிருந்தாலும் கவுண்டமணி சுமந்த நகைச்சுவை பாத்திரங்களின் எல்லை மிகப்பெரியது என்பது அவருடைய காலத்தை கணக்கிட்டு பார்க்கும் போதே தெரிந்து விடுகிறது. கவுண்டரின் மேல் வைக்கப்படும் மிக முக்கிய குற்றச்சாட்டுகள் 2. ஒன்று, எல்லோரையும் ஏகவசனத்தில் பேசுவார் என்பது. மற்றொன்று, காட்சி அமைப்புகளில் நடிகர் செந்திலை அடித்து அடித்தே புகழ் பெற்றவர் என்பது. உண்மையில் கவுண்டமணி செந்தில் நடுவே இருக்கும் நகைச்சுவை காட்சி பொருத்தம் உண்மையான 2 ஜோடிகளுக்கு கூட பொருந்தாதது. கரகாட்டக்காரன் படத்தின் போது கவுண்டமணி அண்ணன் இல்லை என்றால் நான் இந்த படத்தில் நடிக்க மாட்டேன் சார் என நடிகர் செந்தில் கங்கை அமரிடம் சொன்ன வார்த்தைகள் இந்த பாசத்திற்கான சாட்சி. திரையுலகில் கொடிகட்டி பறக்கும் உச்ச நட்சத்திரங்களை வீடு தேடி வந்து அழைத்தாலும் தனக்கு சம்பந்தமில்லாத விழாக்களில் கவுண்டமணி கலந்து கொள்வதில்லை. தன் குடும்பத்தின் மேல் கேமரா வெளிச்சம் படாமல் பார்த்துக் கொள்வார்.
பேட்டி புகழாரம் என எங்கேயும் கவுண்டமணியின் முகத்தை நாம் பார்க்கவே முடியாது. நாம் அப்படி என்ன சாதிச்சு விட்டோம் என பணிவாக அனைத்தையும் மறுக்கும் கவுண்டமணி. அதையும் மீறி யாராவது புகழ்ந்தால் இப்ப ஏன் நீ கூட்டத்துல பாம்பு புகுந்த மாதிரி பேசுற என அதே இடத்தில் வைத்து கலாய்ப்பார். கவுண்டமணி என்றாலே நக்கள், நையாண்டி, யாரையும் மதிக்காத பேச்சு என்று எல்லோர் மனதிலும் இந்த வார்த்தைகள் வேரூன்றி போயிருக்கின்றன. ஆனால் இவை அனைத்தையும் கடந்து கவுண்டமணி என்பவர் மற்ற சராசரி நகைச்சுவை நடிகர்களைப் போல் தன்னை சுற்றி ஒரு வட்டத்தை போட்டுக் கொள்ளாதவர். அவர் சில காட்சிகளில் யாரும் சொல்ல துணியாத சமூக அரசியல் அவலங்களை வெகு இயல்பாக சொல்லிவிட்டு செல்பவர் என்பது காட்சிகளை உன்னிப்பாக கவனிப்பவர்களுக்கு தெரியும். அவரை வெறும் நக்கல் மன்னன் என்ற அளவில் மட்டும் மக்கள் அவரை உருவகம் செய்துவிட்டனர். அப்படி நாம் கவனிக்க தவறிய கவுண்டமணியின் படங்களில் ஒன்றுதான் ஒன்னாயிருக்க கத்துக்கணும். அந்த ஆண்டில் தான் கவுண்டமணியின் நடிப்பில் திருமதி பழனிசாமி, சூரியன், சிங்காரவேலன், மன்னன் போன்ற படங்களும் வெளிவந்தன. அப்படிப்பட்ட வெற்றி படங்களை கொடுத்த ஒரு நடிகர் இப்படி ஒரு சிறிய படத்தில், அதுவும் வெட்டியான் பாத்திரத்தில் நடிப்பது என்பது அரிதான ஒன்றுதானே. அந்த படம் கிராமங்களில் நிலவும் சாதிய ஏற்றத்தாழ்வுகள், உயர் சாதி ஆட்களால் வஞ்சிக்கப்படும் தாழ்த்தப்பட்ட மக்களின் யதார்த்த வாழ்க்கையை நம்முடைய கண்முன் கொண்டு வந்து நிறுத்தும் படமாக அமைந்தது. எவ்வளவு முக்கியமான நிகழ்ச்சியானாலும் கருப்பு சட்டையில் வரும் பழக்கத்தை பின்பற்றினார் அவர். கடவுள் நம்பிக்கை இவருக்கு அதிகம்தான் என்றாலும் சாமியார்களை வெளுத்து வாங்குவதிலும் அவருக்கு நிகர் அவரேதான். தமிழ் சினிமாவில் வந்தா பண்ணாத முதல் நடிகர் இவர்தான். வீதியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது யாராவது தெருவில் கவுண்டமணி செல்கிறார் என்று வியந்து பார்த்தால் திரும்பி வந்து, நானும் நடிகன் தான், நடிகனும் மனுஷன்தாயா, கொஞ்சமாவது மனுஷன் மட்டும் மதிப்பு கொடுங்க என்று சொல்லிவிடுவார். ஒரு அரசியலோ இல்லை மிகவும் சர்ச்சைக்குரிய நிகழ்வுகளையோ திரைப்படங்கள் மூலமாக எந்த பயமும் இன்றி மக்களிடம் தைரியமாக கொண்டு சேர்த்தவர்களில் முதன்மையானவர் மறைந்த நடிகர் மணிவண்ணன். அவரை அடுத்து அந்த வேலையை மிகச் சரியாக செய்தவர் கவுண்டமணி மட்டுமே. சினிமாவை பார்த்து நகைச்சுவை நடிகர்தானே, இவருக்கு எல்லாம் என்ன தெரியும் என்று கவுண்டரை மதிப்பிட்ட பலர் அவரை நேரில் பார்த்து அரண்டு போயிருக்கிறார்கள். அரசியலில் தொடங்கி தத்துவங்கள் வரை பல விஷயங்களில் தீவிரமான பார்வை உண்டு கவுண்டமணிக்கு. நல்ல விஷயம் என்று மனதில் பட்டுவிட்டால் முன்னறிமுகம் பார்க்காமல் தானே வலிய சென்று கூப்பிட்டு பாராட்டும் குணமும், ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் நேருக்கு நேராக சொல்லிவிடும் தைரியமும் அவருக்கு மட்டுமே உரித்தானது. தமிழ், இனம் என்றெல்லாம் போலியாக பேசிக்கொண்டு காலம் தள்ளுபவர்களை நகைச்சுவை மூலம் விலாசி தள்ளுவதில் கெட்டிக்காரர். என்னமோ தமிழையே இவனுங்க தான் கண்டுபிடிச்ச மாதிரியும், நாம் எல்லாம் வாடகைக்கு அதை எடுத்து ஓட்டுற மாதிரியும் பேசுறானுங்க என்பார். எல்லோரையும் போல இலங்கை தமிழர்கள் மீது அக்கறையும், விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் மீது மரியாதையும் வைத்திருந்தார். ஆனால் சுய விளம்பரம், மீடியா புகழ், இதையெல்லாம் கொஞ்சமும் சட்டை செய்யாதவர் கவுண்டமணி. நான் காசுக்காக நடிச்சு நீங்க சந்தோஷத்துக்காக பாத்தீங்க, நமக்குள்ள உறவு அவ்வளவுதான், தியேட்டரோட முடிஞ்சு போச்சு, சும்மா தலைவன், ரசிகன் அப்படியெல்லாம் சொல்லி ஏமாத்திக்காதீங்க என்று தனது ரசிகர்களுக்கு பதில் சொல்லும் விதமாய் உச்ச நட்சத்திரங்களின் ரசிகர்களையும் விமர்சிப்பவர் கவுண்டமணி. ஊடகங்களில் திடீர் திடீரென வந்த வதந்திகளையும் நகைச்சுவையாக டீல் செய்யும் இவருடைய வாணி மற்ற நகைச்சுவை நடிகர்களுக்கும் கூட வாய்க்காத ஒரு தனித்துவம். நகைச்சுவை பாத்திரங்களில் புதிது புதிதாக 1000 நடிகர்கள் தோன்றலாம், ஆனால் தெனாவட்டும் எகத்தாளமும் கொண்டு நகைச்சுவை பாத்திரங்களில் சுழன்றடிக்க ஒரே ஒரு கவுண்டமணி மட்டும்தான் என்பது தமிழ் சினிமாவில் அவருக்கான அடையாளம்.